நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் தான் இது வந்து. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1 hour பிஃபோராகவே நான் எடுத்து வச்சுட்டேன். தெரியலையா முத்து ஸ்வீட் கார்ன் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் இது ஃப்ரோசன் தான். நான் 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இதை வந்து நான் ஸ்நாக்ஸாக பண்ண போகிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுக்கு வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வீட்டில் அடித்தது, அதனால கொஞ்சம் நைஸாக இருக்குது. அதோட பெப்பர் பொடி அரைக்கணும். இது வந்து சாட் மசாலா, கொஞ்சம் சட்பட்டா டேஸ்ட் கிடைக்குன்றதுக்காக லெமனும் இந்த சாட் மசாலும் போடுறது வந்து. ப்ளஸ் கொஞ்சமாக சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணுறதுக்கு பாயில் பண்ணணும்ல, அதுக்கு நான் வந்து குக்கரில் 1 விசில் வச்சு எடுக்க போகிறேன். பாயில் அப்போ ஈஸியாக பாயில் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். நான் இதை வந்து நான் இப்போ பாயில் பண்ணிக்க போகிறேன். குக்கரில் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே கூட சாட்டே பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி 1 விசில் விட்டு பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் பாயில் பண்ணும்போது. இப்போ நான் குக்கர் மூடி வச்சுறேன். கரெக்டாக 1 விசிலுக்கு நான் வச்சு எடுக்கிறேன். 1 விசில் விட்டு இறக்குனதுல ஆனால் வந்து நான் இந்த மாதிரி தண்ணி வடியை விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதை வந்து தாளிக்க போகிறேன். நான் ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இதை தாளிக்க. அதனால் பெரிய பவுலில் 1 பவுலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். அதில் சாட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். சும்மா ஒவ்வொரு பிஞ்சு போட்டால் போகிறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். இல்லை ஆரிகானோ கொஞ்சம் போடுறேன். பெப்பர் பொடி, உப்பு. இப்போ கம்ம 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 கம்மன்னு வாசனையாக இருக்கு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் ஈவினிங்ல, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இது வந்து சால்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. இந்த சோயா சாஸும் கொஞ்சம் விட்டுக்கிறாங்க. 1 ஸ்பூன் விட்டுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தால் போட்டுருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப நல்லதான், அதனால இருந்தால் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல விட்டுலாம்.
வெரைட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஹெல்த்தியா.